வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தலைமுடி உதிர்வு பற்றி பார்க்கலாம் இப்போ வேறு ஏதோ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க கிளினிக்கு உள்ள வரவங்க கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க டாக்டர் எனக்கு தலைமுடியும் அதிகமாக கொட்டுது அதுக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு எண்ணெய் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த தலைமுடி உதிர்வுக்கு காரணமான முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இப்போ தலைக்கு எந்த எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்றதுல நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ பல ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட ஷாம்புவெல்லாம் நம்ம பயன்படுத்துறது நம்ம தலைமுடி ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பல பேர் பார்த்திங்கன்னா

மாற்றா மரசீப்பு நீங்க பயன்படுத்துறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் உங்க தலைமுடிக்கு இது எப்படி தலைமுடி உதிர்வை தடுத்து இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக என்ன பெரிய விஷயம் இருக்கு ஒரு நிமிஷம் நம்ம நினைப்பீங்க இந்த பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா மரசீப்போட முட்கள் இருக்கு இல்லையா அதை வைத்து உங்க தலையில் அழுத்தம் கொடுத்து நீங்க வாரும்போது தலையோட ஸ்கேல்ப் அதாவது அடிபாகம் தலையோட அடிபாகத்தில் அது நல்லா பட்டு அழுத்தம் கொடுத்து நீங்க வாரும்போது தலைக்கு ரத்த ஓட்டத்தை வைக்கும் இதனால முதல்ல தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்த முடியும் அடுத்து தலைமுடி அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது கம்மி பண்ணும் நல்ல தலைமுடி ஷைனியா ஒரு சிலருக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடி நல்லா ஷைனியா இருக்கும் இல்லையா எப்போவுமே வந்து ஷைனிய ரீடைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப ரஃப்ஃபா இருக்கும் அதாவது சுருட்ட முடியா இருக்கும் அவங்க தலை வாரும்போது தலைக்கு செடுக்கெடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த மரசீப்பு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த மரசீப்போட முட்கள் கொஞ்சம் விருந்த மாதிரி இருக்கும் இதனால் உங்கள் தலைமுடி செடுக்கெடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூடவே உங்கள் தலைமுடி ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதோட மட்டும் இல்லை இந்த மர சீப்பு தலையோட அடிபாகத்தில் ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அரிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு இந்த மர சீப்பு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் பிளாஸ்டிக் சீப்பு அப்படின்றது அந்த இன்ஃபெக்ஷனை அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் இதனால பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலா மர சீப்பு பயன்படுத்துறதெல்லாம் ஒரு பழக்கமா கொண்டு வாங்க இந்த மர சீப்பு நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தலையோட அடிபாகத்தில் இயற்கையாகவே ஒரு எண்ணெய் சுரக்கும் அந்த எண்ணெய் சுரக்குது இல்லையா மர சீப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது தலையில் சுரக்கக்கூடிய அந்த இயற்கையாக சுரக்கக்கூடிய அந்த எண்ணெயோட அளவை சீராக வைக்கும் இதனால உங்களுக்கு ட்ரைனஸ் அதிகமாகாது தலையோட அடிபாகத்தில் வறட்சி தன்மை அதிக அதிகமாகாமல் எப்போவுமே கரெக்டான அளவில் வைக்கும் இதனால தலையில் டேண்ட்ரஃப் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும் ஏன்னா ட்ரைனஸ் அதிகமாயிடுச்சு ஸ்கேல்பில் அப்படின்னா அது வந்து டேண்ட்ரஃபாக நாளில் உருவாகிடும் அப்படின்ற காரணத்தினால மரசீப்பு பயன்படுத்தும் போது கூட ஏற்படாம தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இந்த மர சீப்பை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்துறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து அதை தூக்கி தூரம் போட்டுட்டு மர சீப்பு பயன்படுத்தி பாருங்க ஏன்னா தலைமுடி உதிர்வுக்கு பிளாஸ்டிக் சீப்பும் ஒரு காரணம் அதே மாதிரி தலைமுடி கொஞ்சம் அடர்த்தியா வளர்றதுக்கு மரசீப்பும் ஒரு காரணம் காரணத்தினால ஆரோக்கியமான முறையில் மரசீப்பு பயன்படுத்துறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க தேங்க்யூ